தீப்பறக்க முட்டிப்பாரு, தமிழனையும் தொட்டுப்பாரு அப்படின்னு இங்க இன்னைக்கு அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. சீறி வரும் காளைகளை அடக்க காளையர்கள் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம். முதல் சுற்று போட்டிகள் முடிஞ்சு ரெண்டாவது சுற்று போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏறத்தாழ 700க்கும் மேற்பட்ட காளைகள் வந்துகிட்டு இருக்காங்க. காளையர்கள் தொடர்ந்து அடக்கிட்டு இருக்காங்க. 1000 கிட்டத்தட்ட ஏறத்தாழ 936 அப்படின்ற எண்களில் காளையர்கள் அங்கே பங்கெடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். போட்டி எப்படி நடந்துட்டு இருக்கு, போட்டியுடைய விதிமுறைகள் என்னென்ன, புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு, காளைகளை எப்படி வளர்ப்பாங்க, காளையர்கள் எப்படி தயாராகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தோம். தேவராஜ் அவர்களோடு பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து சார், முன்னாடி வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஆயர் குலத்தில் பெண்களை மணக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு காளையர் வந்து ஒரு காளையை அடக்கி அந்த ஆயர் குலத்து பெண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்புறம் அது பல கட்டமாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளோட தேவை என்னவாக இருக்குது? இதில் வந்து வீரம் பறைசாட்டுறதுக்கா, இல்லை பாரம்பரியத்தை பறைசாட்டுறதுக்கா, என்ன மாதிரி நோக்கத்தோடு அங்கே வந்து அந்த போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க? காளை வளர்க்கக்கூடியவங்களும் சரி, காளை அடக்கக்கூடியவங்களும் சரி, அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க? இல்லை, இது ஆயர்குலம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆரம்ப கட்டத்தில் இது அடக்குனா இது பெண் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கல்யாணம் ஆனவங்களும் இதை கலந்துக்கிறாங்க அப்படின்றப்ப, ஏற்கனவே இவங்க வீட்டில் பொண்ணே இல்லைன்றப்ப அந்த மாலை என்னன்றப்ப, அதுக்கப்புறம் தான் அது கொம்பில் சல்லி கட்டுறது, சல்லினா அந்த காலத்தில் பணத்தை கட்டி அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அதை சல்லி அவுக்குறது அப்படி இப்படி தான் சல்லி கட்டுன்றது தான் ஜல்லிக்கட்டாக மறுபடியும் மாறினுச்சு. ஸோ அது ஒன்று, அது ஆயர் குலங்களுக்கு மட்டும் இருந்தது, அவங்களே அதை அப்படி தான் பிரேக் பண்ணாங்க. பெண் கொடுக்க வேண்டிய பெண்ணு கொடுக்க மாட்டோம், இது காலை அடக்கினால் நாங்கள் பெண்ணு கொடுக்க மாட்டோம்னு ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஜல்லிக்கட்டுன்றதை ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பணத்தை கொடுத்துறோன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் வரும்பொழுது இது நம்ம நினைக்கிறோம் ஜல்லிக்கட்டு மட்டும்தான் அந்த பெண், அதுக்கு முன்னாடி அந்த கல் இலவட்ட கல் தூக்கி இருந்திருக்காங்க. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு சமூகமும் ஒரு ஒரு மாதிரியான விதிமுறைகள் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த சமூக ஜாதிக்காரங்களும் இது ஜல்லிக்கட்டு என்னோட தான் உன்னோட தான் சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இது சமமாக தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்கள் வரும்போது ஜாதியம் கொஞ்சம் மேலே வரும்பொழுது தான் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானது விளையாட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது அப்படி நடந்துட்டு வருது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு நடந்துச்சு, ஜல்லிக்கட்டை சுத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள் முதல் தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஏற்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இந்த ஜல்லிக்கட்டு நான் கொண்டாடுறாங்க. ஜல்லிக்கட்டு இன்னும் பல ஆண்டுகளுக்கு இது இப்படியே தான் போயிட்டே இருக்கும், இனிமேல் குறையாது. மெயினாக அந்த மாடு வளர்க்கணும், மாடுடைய தேவைகள் விவசாயத்துக்கு ரொம்ப தேவை. டிராக்டர் செய்ய முடியாத மாடு செய்யும், இதுதான் இந்த அதோட மிக முக்கியமான விஷயம் தான். தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தெரியும் மாடு எவ்வளோ முக்கியம். நம்மாழ்வாரையா கூட சொல்லியிருப்பார், ஒரு மாடு 5 ஆடு 10 கோழி இருந்தால் ஒரு குடும்பத்தையும் அது காப்பாற்றணும்னு. ஸோ அந்த மாடு வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கும் சரி, விவசாய குடிகளுக்கும் சரி, இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களுக்கும் நம்மளுக்கு மாடை ரோட்டில் தான் பார்க்குறோம். ஸோ அவங்க மாடு வந்து எப்படி பராமரிப்பாங்க, அந்த மாட்டு ஒரு நல்ல விவசாயியால் ஒரு இடத்துல வந்து களத்தில் நின்று போராட முடியாததுக்கு முக்கிய காரணம் அவங்க வீட்டில் மாடு தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு சாப்பிட உட்கார இடத்துல ஒரு ஃபோன் வந்து இது மாட்டுக்கு கழிச்ச போச்சுன்னா இவனுக்கு கழிச்சல் வந்துடும். அந்த மாதிரி மாடுனா அவங்க உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய அந்த மாடை இன்னும் பெரும் இன்னும் 12 காலங்களுக்கும் தொடர்ந்து அந்த மாடு நல்லபடியாக அவங்க பாதுகாப்பான்றது என்னோட நம்பிக்கை. இல்லை, இந்த இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய காளைகளை தயார் செய்கிறவங்களும் காளைகள் தயாராகிறவங்களும் அவங்களோட மண்ணில் என்னவா இருக்கும், என்ன எதை எதிர்பார்த்து இதை செய்கிறாங்க, அவங்களுடைய கௌரவம் இல்லை அவங்களுடைய பெருமை அப்படின்றது இது? இல்லை, எந்த எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க, எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. அம்மா தலை தமிழன் பாரம்பரியமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்துக்கு இது பண்ண எதிர்பார்ப்பு, காலை ஏன் சாப்பிட்றோன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இது நமக்கு காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் தான். இது தன்னு இது அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு மாடு வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம் தானே? இல்லை, அதான் இதில் வந்து பிடிபடாத மாடு இருக்கவங்களுக்கு அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெருமையை கொடுக்கும், மாட்டை அடைக்கிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தானே பிடிபடாத மாடு, நாளைக்கு ஒரு இடத்துல பிடிக்க போகிற மாடு தானே இன்னைக்கு அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. மாடு வச்சிருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம். மாடு வச்சிருக்கிறது இப்போ நம்ம இப்போ நியூஸ்லலாம் பார்க்குறோம், நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்குறோம், ஒரு ஒருத்தன் புளியெல்லாம் வளர்க்குறான் நீ வீட்டிலேயே பார்க்குறோம், சிங்கம்லாம் வளர்க்குறான். அது மாதிரி ஒரு மாடை வச்சுருக்கிறது அவனுக்கு பெருமை. இந்த மாடு என் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வட்டாரத்துக்கும் பெருமை. இந்த ஊர் மாடு, இந்த சிராவையில் ஒரு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு, அங்கே போய் என் மாடு வந்து ஜெயிச்சிச்சு. அவங்களுக்கு பேசுறதுக்கு இதை தவிர வேறு என்ன இருக்குது? விவசாயமும் இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் அவங்களுக்கு இல்லைனா வேறு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது? நம்மள மாதிரி நான் மாலுக்கு போகிறாங்களா இல்லை சினிமாவுக்கு போகிறாங்களா, ஒன்றுமே அவங்களுக்கு இருக்க ஒரே சந்தோஷம் மாடு. அந்த சந்தோஷத்துக்குள்ளேயே பெரிய சந்தோஷம் அந்த ஜல்லிக்கட்டு மாடு, இவ்வளோதான் பெரிய சந்தோஷன்றது. அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாடை வளர்க்குறது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால அவங்களுக்கு லாபம்லாம் கிடையாது. ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருந்தா பால் கறக்கும், அதை வச்சு ஒன்றுமே கிடையாது.
வச்சுக்கிறது ஒரு பெருமை, ஒரு பாரம்பரியம். அந்த மாடோட பிரீடு, இது இந்த மாடு குட்டி போட்டது, இது இப்படி பெருமை பேசிக்கிறதுக்காகவும் அந்த மாடு முக்கியமாக, அந்த விவசாயிகளுக்கு இந்த மாடு ரொம்ப முக்கியமான விஷயன்றது அவங்க உணர்ந்திருக்காங்க. அதனால அவங்க இன்னும் அதை கடையை பிடிச்சிட்டு வராங்க. கண்டிப்பாக தொடர்ந்து அவனியபுரத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளை நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் முதல் சுற்று போட்டிகள் நடந்து, ரெண்டாவது சுற்று போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. முதல் சுற்று போட்டிக்கும் ரெண்டாவது சுற்று போட்டிக்கும் நடுவில் யூனிஃபார்ம் சேஞ்ச்லாம் நடந்திருக்கு. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு யூனிஃபார்ம் விளையாண்டாங்க, செகண்ட் ரவுண்டில் வேற ஒரு யூனிஃபார்ம் விளையாடுறாங்க. தொடர்ந்து அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. வீரர்களுக்கும் சரி மருத்துவ பரிசோதனை நடந்திருக்கு, காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை நடந்திருக்கு. பங்கேற்கிறதுக்கு முன்னாடி வந்து யாருக்கும் மது அருந்திருக்கூடாது. பங்கேற்கிற போட்டியாளர்கள் 24 மணி நேரம் மது அருந்திருக்கூடாது. தொடர்ந்து அவங்க மருத்துவ கண்காணிப்பில் இருந்திருக்கும், அவங்களுடைய ரத்த அழுத்தம் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான முறையில் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதை நேரலையில் நம்ம பார்த்துட்டு பரிசு கொடுத்தா கூட வாங்கலை விட்டு பரிசு போடுங்க. திருநகர் கறிக்கடை மாயான் மாருங்க. அண்ணே சாப்பிட்டு ஒரு பொங்க பானை, ஒரு கிஃப்ட் பேக், ஒரு வெள்ளி காசு, மகாலட்சுமி டோலர் சொல்லுங்க, ஒரு வெள்ளி காசு, மகாலட்சுமி வழங்கும் ஒரு வெள்ளி காசு, திருநகர் கறிக்கடை மாயான் மாடு நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பொங்க பானை, திருநகர் கறிக்கடை மாயான் அவர்களது காலை. தம்பி யாரா தம்பி வாடி வாசல மறைக்காம இல்லைங்க அப்படித்தான் சொன்ன கேட்கவே மாட்டாங்க. பூண்டி முடிச்சாய் மாறியா அருமையான நீங்க டக்குன்னு கொடுத்துட்டு டக்குன்னு வாங்கினேன். இதுக்கு பேர் டக்கு இல்லனே. தம்பி கீழே இறங்கு, தம்பியில ஏறாத கீழே இறங்கு. பல்சார் ராகுல் மாடு போடு. அண்ணே ஃபேன் இருக்கா? ஒரு வெள்ளி காசு மாட்டுக்காரங்க வெள்ளி காசு கையில மாட்டுக்காரங்க வெள்ளி காசு. தம்பி கீழே இறங்கு, போலீஸ் கீழே இறக்கி விடுங்க. பின்னாடி போ, கை பின்னாடி போ. முனியாண்டி கோயில் பாண்டிசாமி பாடுங்க. ஒரு குக்கர் மொட்டை தம்பி போய்கிட்டு இருக்கேன். போங்க ஹலோ ஹலோ மாறு டோக்கன் டோக்கனுங்க தம்பி டோக்கனு தம்பி டோக்கனு எதையா வாசிக்கிறது ஆவணியவரம் ஐயப்பன் என்ன அது எவருக்கு கொடுத்தாலும் தானே 450 பேர் பொங்கப்பானைக்கு ஒரு குட்டி பானை, அப்புறம் ஒரு வெள்ளி காசு, மூன்று பரிசுகள். தினேஷ் சென்னை ரோசாப்பு குலுங்குது. மாட்டை வெளியேற்றுப்பா நண்பா, மாட்டை வெளியேற்றுங்க, மாட்டை கொஞ்சம் சீக்கிரம் வெளியேற்றுங்க. தினேஷ் சென்னை அவர்களது நாளை ஒரு பொங்கப்பானை, அதுக்கு ஜோடியா ஒரு குட்டி பானை, அதுக்கு ஒரு வெள்ளி காசு.
மூன்று பரிசுகள். பித்தாளை பொங்கப்பானை பூர்விகா வழங்கும். பித்தாளை பொங்கப்பானை போட்டும் அறுவை போச்சுடா நீயும் தொட்டு பாரு, எங்க ஒரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லுக்கட்டு. செத்து பொழச்சு வந்தானா செவலக்கார, மண்ணகிரி வந்தானா மயிலக்கார. மாவட்டம் பசியாபுரம் தர்ம மாடு ஒரு அண்டா பூர்வியாவளம் முன்னாடி போறேன். பேசாம இருங்க, அவன் பாடு போறேன். டிவிசி புட்டியில மாதிரி அப்படி போயிட்டு வா. ஓடியா நல்ல மஞ்சி உடம்பு நல்லா விழுந்து எந்திரிக்கிறான். இப்ப மாடு பிடி மாடுவா. அரே மாடு சின்ன நல்ல மாடுனே. ஏய் மாட்டுக்கார தம்பியா, ஒரு அட்டை உங்களுக்கு இல்லையா? 450 எப்படி இல்ல? முருகன் சின்ன தம்பி, சின்ன உடப்பு எப்படி பேரையா வாசிக்கிற ஒரு மனுஷன்? ஏய் ஒரு அட்டை இல்லையா உங்களுக்கு? நல்ல பிடிச்சல ஒரு பெரிய அண்டா கூட நாலு பரிசா, நான்கு பரிசு பரிசு மலை கொட்டுது அள்ளிக்க. தம்பி டோக்கன் ஒரு வெள்ள ஒரு ஒயிட் சீட்டை எழுதி கொண்டு வர திட்டதா? உங்களை கஷ்டப்பட்டு மாடு கொண்டு வரேன், நீங்க வாசிக்காதீங்க தம்பி. வில்லாபுரம் அனுசியா தேவி அழகாயி அம்மாள் அவர்களது காலை ஒரு கிஃப்ட் பேக்கு ஒரு குடம். சூப்பர், பொங்கல் வாழ்த்துக்கள் பா. அந்த 45 வருஷத்துக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். தம்பி எல்லோ கோட்டு வரை ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போறீங்களே, யாரா ஒரு ஆள் தானே பிடிக்கணும்? அட டோக்கனை கொடுங்கயா. பேச்சம்மாள் அவனியாபுரத்தில் நடக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு இருக்கோம். காளைகள் சீறி வர காளையர்கள் அதை அடக்க களைய கோலாகலமா களை கட்டி இருக்கு. ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து பார்க்க இருக்கும். ரெண்டாவது சுற்று போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த சுற்றுகள் எப்படி நடக்குது அப்படின்றதையும் பார்க்க இருக்கும். சிறிய இடைவெளிக்கு பிறகு அவன் தான்டா சிங்கம். தமிழண்டா தமிழண்டா